ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவர்ஸ் மேக்கப் ரிகர். நான் அகெயின் ஒரு கெஸ்ட் மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் எப்பயும் போல என்னோட ஃபேஸ் வந்து மிஸ்லர் வாட்டர் வச்சு கிளென்ஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து மிஸ் ரோஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். அதுதான் நான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன். எப்போதும்னு சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும், போர்ஸ்லாம் மேட் பண்ணி நல்லா கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. அண்ட் தென் கன்சிலர், ப்ரோ கன்சிலர் தான் நான் என்னோடய ஐ பேஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். சாரி, வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், பிகாஸ் நான் ரொம்ப நேரம் எடுத்துகிறேன் வீடியோ, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ப்ரோ கன்சிலர் தான் நான் என்னோடய பேஸ் ஐ மேக்கப் பேஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போது வந்து ஐஷேடோ, ஐஷேடோ வந்து மேக்ஸிமம் நான் எனக்கு நான் அப்ளை பண்ணும்போது ஃபிங்கர்ஸில் தான் அப்ளை பண்ணுவேன், பிகாஸ் எனக்கு அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுள். ப்ரெஷ் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, இருந்தாலும் எனக்கு வந்து ப்ரெஷில் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன்ஸில் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு க்ரீஸ் லைன் ஃபில் பண்ணுறேன் ஒரு ரூபி ஷேட் வச்சு, அண்ட் தென் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐஷேடோ க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐஷேடோ க்ரியேட் பண்ணுங்கள். லைட்டாக அந்த சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி ஷிமர் வைக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே என்னோடய லோவர் லைட்டில் கொஞ்சம் ஐஷேடோ போடுறேன், அப்போ தான் ஐஸ் வந்து பார்க்குற கலராக இருக்கும். ஐலைனர்லாம் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கலர் சென்ஸ் பேலட்டில் தான் நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஷேடுக்கு ஒரு ஷேடு, எக்ஸ்ட்ராவான ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு உங்கள் ஷேட்லேயே ட்ரை பண்ணணுனாலும் பண்ணலாம், பிகாஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷேடு வந்து யூஸ் பண்ண தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்லா இருக்காது. நம்மளுக்கு அக்வாடாக தெரியும் என்ன இந்த பொண்ணு இவ்வளோ மேக்கப் போட்டு வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி, வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஷேடுக்கே ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து சும்மா ட்ரை பண்ணுவோம் ஒரு ஷேடு எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கலர் சென்ஸே தான் கான்டூர் பேலட், கான்டூர் பண்ணுறேன். பிகாஸ் கான்டூர் பண்ணால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், நோஸ்லாம் ஷார்ப்பாகும், சீக்ஸ் வந்து கொஞ்சம் ஜப்பியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கான்டூர் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் கான்டூர் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் எங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கே என் ஃபேஸ் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, நீங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும். கான்டூர் அண்ட் ஹைலைட்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் கான்டூர் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு தான் நான் அதை ஸ்மெஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹைலைட் பண்ண போகிறேன் என் நோஸ் அண்டு இதை மெத்தியில், அப்புறம் லிப்ஸுக்கு மேலே, அப்புறம் நாடியில், அப்புறமா இங்கே. இதெல்லாம் நம்மளோட ஹைலைட்டிங் ஏரியாஸ், எங்கெங்கே நம்மளுக்கு வந்து நீட்டாக ஹைலைட்டாக தெரியணுமோ அங்கங்கே நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹைலைட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நாள் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். ஹைலைட் பண்ண ஏரியாலெல்லாம் நான் ஃபஸ்ட்டு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டேன். நல்லா நம்ம எங்கெங்கே ஹைலைட் பண்ணுமோ அங்கங்கெல்லாம் வச்சு செட் பண்ணணும் லூஸ் பவுடர் வச்சு. அடுத்து நான் கலர் சென்ஸோட காம்பாக்டாக என்னோடய ஷேட் யூஸ் பண்ணுறேன். மற்ற ஹைலைட்டை விட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் செட் பண்ண இடங்களை விட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் காம்பாக்ட் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நான் அகெயின்ஸாக செட் பண்ணுறேன் லூஸ் பவுடர் வச்சு. நான் ஒரு டைப்பில் மேக்கப் பண்ணுவேன், எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க, நான் ஒரு டைப்பில் பண்ணுவேன். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்க வேணாம். நெக்ஸ்ட் நான் வந்து இப்போது ஐலைனர் காஜல் போட போகிறேன். இது வந்து ஜெல் ஐலைனர், இது தான் வாட்டர் லைனுக்கும் கொடுப்பேன் அண்டு லோவர் லிட் அப்புறம் ஐலைனராகவும் இதை தான் யூஸ் பண்ணுவேன்.
லிப்ஸ்டிக் போடுற வரைக்கும் கொஞ்சம் மூஞ்சி பார்க்குறதுக்கு பயமாக தான் இருக்கும். ஏன்னா லிப்ஸ்டிக் போட்டால் தான் ஃபுல்ஃபில்லே ஆகும் மேக்கப்பை. அதுக்கப்புறம் பார்க்க கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் மூஞ்சி பாருங்கள். என்னாலே பார்க்க முடியல. நெக்ஸ்ட்டு ப்ரோ ஃபில் பண்ணுறேன், ஐப்ரோஸ். ஆல்ரெடி எனக்கு ஷேப் கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கும், ஸோ நான் லைட்டாக தான் ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஷேப் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறேன். பட் என்ன ப்ராண்டு கையில் வச்சுருக்கேன்னு தெரியல, ஆ வீடியோ எடுக்கிறப்போ சரி மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, ஹூடா பியூட்டி, ஹூடா பியூட்டி தான் நான் ரெட் லிப்ஸ்டிக்கை இதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளஷ், ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். அடுத்து ஹைலைட்டிங், நோஸில் நம்ம ஹைலைட் எங்கெங்கே ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கங்கே ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன், இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி மேக்கப் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது வரைக்கும் பாய் பாய்.